தான் போடப்போகிறேன். ஸோ நான் ரொம்ப நாள் ஹோம் டூர் போடலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் அவங்க போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கேட்டு இருக்கும். ஸோ இதான் எங்கள் வீட்டை நான் காட்டிடுறேன். ஸோ இதுதான் எங்கள் வீடு. பார்த்தீங்கன்னா எங்கள் கார் நிற்கும் அந்த ஷெட்டில். ஸோ இது வந்தீங்கன்னா ஸ்கூட்டி, இந்த ரெட் கலர் தான் என்னோட சைக்கிள். இது எங்கள் வந்து எங்கள் அண்ணனோட சைக்கிள். என்ன இது எங்கள் வீட்டு மணி பிளான்ட். இது பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்கு. இதில் ஒரு கேட் இருக்கும். இதுக்கு போது இங்கே ஒரு டோர் இருக்கும். அது லாக் பண்ணிட்டு இப்படி போனோம்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சல். இங்கே பெரிய மூஞ்சல் ஒன்று இருக்கும். எப்போவுமே நான் எடிட்டிங் அதெல்லாம் பண்ணும்போது இங்கே தான் வந்து உக்காந்து பண்ணுவேன். உள்ளே வந்து ஒரு ஷூ ரேக் இருக்கும். வெளியே நீங்கள் ஸ்லிப்பர் ரேக் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஷூ ரேக் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸு போகும். அது அப்புறமா மேலே போய் காசு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபுட்பாலு பழைய பேஸ்மெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும் ஹாலுக்கு போகிறதுக்கு. ஸோ இதுதான் எங்களோட வீட்டோட ஹால். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சோஃபா. அப்படியே பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு டீ டேபிள் இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஷோகேஸு, எப்போவுமே சானிடைசர், ஏன்னா இந்த கொரோனா டைம்ல. ஸோ அப்படியே இங்கே என்ன உண்டியில் இந்த சேரு. ஸோ அதே மெயின் திங்ஸ் என்னது பார்த்திங்கன்னா சைட் சோஃபாக்கு சைட்லேயே இங்கே ஒரு மீன் டேங்க் ஒன்று இருக்கும், ஃபிஷ் டேங்க்கு. இங்கே தினம் ரெண்டு ஃபிஷ் தான் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்குது. க்ளீன் பண்ணியார் கேட்பீங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் இங்கே ஒரு ஸ்டூல் வச்சுருக்கோம். இந்த ஃபுட்டு இங்கே இந்த பவுலில் வந்து ஒரு ஃபிஷ் இருந்துச்சு, ஃபைட்டர் ஃபிஷ். அது வந்து செத்து போயிடுச்சு. அதுக்கான ஃபுட்டு தான் இது. ஆனால் அது செத்துடுச்சு, ஆனால் அது போகிறதில்லை. டே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் டேபிள் பார்த்தீங்கன்னா கொச்ச மொச்சம் தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ அப்படியே லைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டப்பிங் ஸ்டாண்ட், சி மைக் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே டப்பிங் பண்ணும்போது இந்த மைக்கில் தான் பார்த்துருப்பேன். ஏற்கனவே போன வீடியோவில் மினிக்கு முடிவெட்ட போகும்போது இந்த டப்பிங் மைக்கில் தான் டப்பிங்லாம் பண்ணேன். இந்த சைட்லேருந்து இப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து டிவி இருக்கும், கீழே வந்து ஷோகேஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பெரிய டிவி. ஸோ அப்படியே அப்படிக்கா ஹால் ஹாலில் வந்து ஆக்சுவலி இந்த எல்லா திங்ஸும் தான் எங்கள் வீட்டு ஹாலில் இருக்கும். கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு போகும்போது இங்கே ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கும். அதே போனால் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும். இங்கே வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இருக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஓவன், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரு எல்லாமே இருக்கும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரிசி போடுற டப்பா. இது பெரிய நிறைய அரிசி இருக்கும் இதுக்குள்ளே. இதுனா அந்த பவுல் ஐட்டம்ஸு இப்படிக்கா பார்த்தீங்கன்னா அந்த சாமான் அது எல்லாமே இந்த கபோர்டில் இருக்கும். இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டலு, ரோஸ்ட்ரு, பிரெட் ரோஸ்டர் அதெல்லாம் இருக்கும். அப்படியே இது இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்சர்வர். எப்பவுமே இங்கே சமைக்க இதான் அடுப்பு, எப்பவுமே இங்கே ஸ்டவ்வில் சமைக்கும் போது அதில் புகை வரும்ல, அந்த புகையெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த கிச்சனில் புகை வந்துச்சுன்னா அது சாப்பாடு அதுமாரி. ஸோ அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாண்டு வந்து கத்திக்கு ஸ்டாண்டு, இங்கே ஸ்பூனுக்கு. இது வந்து உப்பு டப்பா. இது வந்து அந்த ரப்பர் பேண்ட் எப்போ யூஸ் ஆகும் அதுக்காக நாங்கள் போட்டு வச்சுப்போம். இந்த உப்பு ஏன்னா சமைக்கும் போது உடனே எடுக்கிறதுக்கு இங்கே குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ரெண்டு பாட்டில் எண்ணெய், இங்கே ஒரு பாட்டில், அங்கே ஒரு பாட்டில். ஸோ இது ஃபுல்லாக தான் எங்கள் வீட்டு கிச்சன். ஸோ மெயின்லி பார்த்திங்கன்னா இன்னொன்று மறந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்கு, ப்யூரிஃபைங் அக்வா நீயோ ஏதோ ஒரு டேங்க். லெக்ஸ்டோர்னு ஒரு கம்பெனி, இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேட் சமைக்கிறது. ஸோ இது ஃபுல்லாக தான் எங்கள் கிச்சன். ரூம் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ரூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு கபோர்டு இருக்கும், இங்கே ஒரு கபோர்டு இருக்கும், இங்கே ஒரு கபோர்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லேப்டாப், இங்கே சேர் உட்காந்துருக்கு, இங்கே ஒரு பெட் இருக்கும், ஏசி. அதுக்கப்புறம் இங்கே சைட் விண்டோ. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாத்துக்கும் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இது. ஸோ இதுதான் எங்கள் எங்கள் அப்பாவோட ரூம்.
எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ மேலே போகிறோம். ஸ்டெப்ஸ் இது சைடில் பார்த்தீங்கன்னா வால் இது நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டிருப்போம். நாங்கள் சொன்ன எல்லாருமே டிசைன்ஸ் சரி போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த மீன் நிறைய ஃபோட்டோ. இப்போ தான் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அங்கே பாருங்க யார் தெரியுதா? மினி. ஆமாம், இங்கே எப்பவுமே மினி இங்கே தான் இருக்கும். அது தேவையான சாப்பாடு ஃபேன் எப்பவுமே போட்டு விட்ருவோம். இங்கே பாருங்க எப்படி உக்காந்துருக்குன்னு. மினி சிட் சிட் செகண்ட் நோ செகண்ட் கேர்ள் பார்த்தீங்களா இப்போ கேட்குது. போன வாட்டி தான் மினிக்கு இது போட்டிருந்தோம், மறக்காமல் பாருங்கள். ஸோ அப்படியே எப்படிக்கா போனீங்கன்னா வாஷிங் மிஷின். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மினி கிட்டே இருக்க ரூம்ஸில் இருக்க சம்திங்ஸ். அப்படியே போனீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு கெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் நினச்சிக்காதீங்க, கெஸ்ட் ரூம். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும். இங்கே வந்து ஒரு எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிற இது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும், இங்கே ஒரு கீழே ஒரு பெட் இருக்கும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வால் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே கபோர்டு அந்த திங்ஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த கபோர்டு என்னோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கெஸ்ட் ரூம். ஏன்னா கெஸ்ட் யாருனா வந்தாங்க வந்து தங்கிறதுக்கு. அப்படியே இப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஸ்டடி ரூம் மீரிங் காட்டு. ஸோ இது வந்து என் கீபோர்ட். நான் எப்பவுமே சாங்ஸ் ப்ளே பண்ணுறது அதெல்லாம் இங்கே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் நெட்டிங் ஒன்று இருக்கும். சரி பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் ஒரு சோஃபா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்கும். இது வந்து குட்டி வயசில் என் மேலே டப்கால் வந்து விழுந்துருச்சு. ஸோ இங்கே வந்து சில புக்ஸு, இங்கே வந்து புக்ஸ் ஸ்ட்ரக்சர், நீங்கள் வந்து ஷாமோட புக்கு, என்னோடய புக்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அந்த சிடி திங்ஸு, க்ரையான்ஸு, வரையறுத்து எல்லாமே இந்த இதில் கபோர்டில் தான் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு சேர். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே இங்கே க்ரியேட்டிவாக எல்லாத்தையும் வச்சுருப்போம் வரையறதுக்கு. அது இதுதான் இருப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வரைஞ்ச சில பிக்சர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன், இது வரைஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் தான் வரைஞ்சேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டடி ரூம். இங்கே ஒரு கபோர்டு இருக்கும், மேலே ஒரு கபோர்டு இருக்கா சொல்லிட்டேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த வால் டிசைன் பண்ணியிருக்கோம் அட்டைமாரி, சிக் அட்டைமாரி. ஸோ அப்படியே சுற்றி கட்டுறேன். இதுதான் எங்கள் ஸ்டடி ரூம். மினி குண்ட்லேருந்து இப்படிக்கா போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். இது காட்டுறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பெட்டு இருக்கும், டபுள் பெட்டு. ஸோ அங்கே ஜன்னல், இங்கே வந்து கபோர்டு, மேலே ஒரு கபோர்டு இருக்கும், அங்கே ஒரு பாத்ரூம் கபோர்டு, இங்கே ஒரு கபோர்டு, அவள் தான். ஸோ அப்படியே பார்த்துட்டேன் ஃபுல்லாக இதுதான். அங்கே ஒரு ஏசி ஒன்று இருக்கும். இங்கேயும் வாலில் அந்த இதுவும் போட்டிருக்கோம் டிசைன்ஸு. சாரி இதுதான் எங்கள் ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியல. போனீங்கன்னா பால்கனியில் இதான் எங்கள் வீட்டு பால்கனி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும். எப்போவுமே டியூஷனுக்கு இங்கே எனக்கு ஒரு போர்டு இருக்கும். ஸோ அப்படியே இங்கே அந்த வால் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனியில் லவ் பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சாரு கீழே பாருங்க அம்மா. இதை கீழே சுற்றி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் பால்கனி, மேலே ஒரு குட்டி ஃபேன். ஸோ இதுதான் எங்கள் பால்கனி. இங்கேருந்து பார்த்தா வியூ அப்படியே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வியூ. ஸோ அப்படியே இங்கே ஒரு ஸ்டெப்ஸு போவோம் மொட்டை மாடிக்கு. இங்கே பாருங்க மொட்டை மாடிக்கு போய் காட்டுறேன். வண்டியாச்சு. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க மாடி தோட்டம் இதுவில், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இங்கே செடிலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஸ்பேஸு, ஃபுல்லாக காலி ஸ்பேஸு ஃபுல்லாகவே. நாங்கள்னா சாயந்தரம் என்ன டைம் பாஸ் பண்ணுவேன்னா இங்கே தான் வந்து விளாடுவேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா
இப்படியே மேலே இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்ட ஓட்டையாக இருக்கும், இதை பிடிச்சி நான் தொங்கிட்டு இருப்பேன் அடிக்கடி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போன வாட்டி இது மாடி தோட்டம் போட்டது அங்கே ஒன்று இருக்கும். ஸோ அது அப்படியே இங்கே அப்படியே போனோம்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நான் சொல்லிடுறேன், பயங்கர ஸ்பேஸ். அப்படியே இப்படிக்கா பார்த்தோம்னா அப்படியே மேலே போகிறதுக்கு ஒரு ஏணி இருங்க, நான் போய் காட்டுறேன் டேங்க்குக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேலே ஏறி வந்துட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு வியூ, மேலே இந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா பாருங்கள் ஃபுல்லாக எல்லா வியூவும் தெரியும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தா இங்கே பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், நிறைய ஃபயர் ஸ்டேஷன்ஸ், இந்த ஸ்டேஷன் எல்லாமே தெரியும் இங்கேருந்து வியூவில் பார்த்தா. ஈரத்துலேயே எங்கள் வீட்டு மொட்டை மாடி வியூ தாங்க, செம்மையாக இருக்கும். சுற்றி காட்டுறேன் அந்த வியூவை. அவள் தான் எங்களோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய்.